உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். முருகா முருகா, இதோட எல்லா கெட்டதும் கரைஞ்சி போயிடணும். என் பிள்ளைக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது. ஞானஸ்தானம் நடந்துட்டு இருக்கு, புனிதப்படுத்திட்டு இருக்காங்க பாரு. கட்டட வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு பாவம். அவரு பாவம் இல்ல, ஜனனி தான் பாவம். கம்மியா தான் டிராமா பண்ணுவாரு பார்த்தேன். இவர் என்னடானா, சிவாஜி கணேசனையே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு பாரு. படையப்பா சிவாஜியும் பாசமலர் சிவாஜியும் கலந்து கட்டி அடிச்சிட்டு இருக்காரு பாரு. சாச்சா, பார்த்தா நடிக்கிற மாதிரி இல்லக்கா. நீ தேரமாட்ட, ரொம்ப கஷ்டம். ஏன் சக்தி பயில பாரு, எப்படி ஆக்ரோஷமா ஆரம்பிச்சான். இப்ப அண்ணனுக்கு எப்படி தண்ணி ஊத்திட்டு இருக்கான் பாரு. இதுதான் மாமாவோட பவர். உன் மாமா மைண்ட் எப்படி வேலை செய்து பாத்தியா? அடுத்த அடுத்த கட்டம் வேற லெவல்ல இருக்கும் பாரு. கண்டிப்பா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாரு, வேற மாதிரி செய்வாரு. தம்பிங்க எப்படி அக்கறையா பாத்துக்கிறாங்க பாத்தியா. இருப்பா, இனி எந்த பையன் என்ன சொன்னாலும் சரி, இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கப்படாது. இந்த வீட்டோட அஸ்திவாரையா நீ? நீ இல்லாம எப்படி? உன்ன பேசுற பயலுங்க இனி இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். அவனையும் அவன் பொண்டாட்டியும் அனுப்பி வச்சுடு. அதுங்களை பொத்தி பொத்தி வைக்கிறதுனால தான் உன் அருமை தெரியாம உன்னையே அசைச்சு பார்க்கறாங்க. வெளியே போய் பாடுபடட்டும், அப்பதான் தெரியும் உன்னோட அருமை. இத பாரு, இன்னையோட ஒரு முடிவெடுத்து அனுப்பி வச்சுடு. எனக்கு அவன் வேண்டாம். என்னம்மா பேசுற? தம்பி நிம்மதியா இருக்கணும் தான் நான் வீட்டை விட்டு போனேன். அவனை வெளியே அனுப்பிட்டு நான் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? இந்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப தூக்கி போடுவார் பாரு ஒரு இடி. இடியா? தெரியல என்னன்னு. இரு பாப்போம், நானும் அதுக்குதான் வெயிட்டிங். பாப்போம். இல்லம்மா, கதிரி எப்பயுமே என்கிட்ட கோபமா பேசுவாம்மா. ஞானம் அமைதியா பேசினாலும் அப்பப்ப என்கிட்ட கேள்வி கேட்பேன். அதெல்லாம் என் மனசை பெருசா பாதிச்சது இல்லம்மா. ஆனா அந்த சக்தி பேச சொன்ன மாதிரி ஒத்த சொல்லு, அதை என்னால மறக்கவே முடியலம்மா. என் மனசு அவ்வளவு பாதிச்சிருச்சு. அது நான் அன்னைக்கு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். நம்ம தம்பி தானே, சின்ன பையன் தானே,
கேட்டா கேட்டு போறேன் அப்படின்னு என்னை நானே சமாதானம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். என்னால முடியலம்மா. ஏம்மா அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனேன்ல, போயிட்டு எங்கெங்கேயோ தெரிஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல படுத்து கிடந்தேம்மா. அது எந்த இடம்னு உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அப்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்திருந்தேம்மா. மனசுக்குள்ள எதையாவது நினைக்கலாம்னு பார்த்தா எந்த நினைப்புமே வரமாட்டேங்குது. இவன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை மட்டும் வந்துகிட்டே இருக்குமா. உனக்கே நல்லா தெரியும் இவன் குரல் கூட எனக்கு சரியா தெரியாதுமா. என்னை பார்த்து இவன் பேசுனது கூட இல்லம்மா. ஏமா இந்த பயத்தை எத்தனை நாள் நம்ம கெஞ்சி கெஞ்சி கேட்டிருக்கோம். வாய திறந்து பேசுறா, உன் மனசுக்குள்ள இருக்கிறத என்கிட்ட சொல்றான்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டிருக்கோம்லம்மா. அன்னைக்கெல்லாம் வாயவே திறக்காம பேசாம நிற்பேன். என்னைக்குமே பேசாத போய திடீர்னு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன், எனக்கு ஈரக்குலையே ஆடி போச்சுமா. பேச விட்டுட்டாலும் ஏய்யா, சூரியனை பார்த்து கண்டது கொலைச்சா அது யாருக்கு நஷ்டம்? அவனை முன்னேத்தணும்னு நீயும் ஏசி ஆபீஸ் வச்சு கொடுத்த. ஆனா இவன் இன்னைக்கு வந்தவ பேச்சு கேட்டுக்கிட்டு உன்னை இப்படி பாடா பட வச்சிட்டான். போதும்ப்பா, கூட பிறந்தவனுக்காக நீ அவனுக்கு செஞ்சதெல்லாம் போதும். நானே சொல்றேன்ப்பா, இதோட அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்களே பாத்துக்கிட்டோம். திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. இவன் என் புள்ளம்மா. இதற்கான என் மயன் தரிசேன். அவன் பிறந்தது வளர்ந்தது கூட எனக்கு ஞாபகத்திலே இல்லை. வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனா சக்தி பிறந்தப்ப உனக்கு ஞாபகம் இருக்க? பிரசவ வீட்டில் உன்னை கொண்டு ஐயா ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு என்னை தானே உன் கூட இருக்க சொன்னார். இவன் பிறந்தோடனே இவன் மூஞ்சி நீ கூட பார்க்கலாமா? நரசம்மா தூக்கி என் கையில் தான் கொடுத்தா. கையில் வாங்கினோடனே என்னை பார்த்தா பாரு ஒரு பார்வை. இன்னைக்கும் சக்தினா அந்த பார்வை தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் இவன் வளர்ந்து வாலிபன் ஆகிட்டானே என்னால் நம்பவே முடியல. அதாம பிரச்சனையே. சக்தி, முத தடவை நீ அன்னைக்கு என்னை எதிர்த்து பேசுன இல்ல, அன்னைக்கு தாண்ட எனக்கு உரைச்சிச்சு. ஏமா இவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, இவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமேனு யோசிச்சு யோசிச்சு அதுக்கான ஏற்பாடுகளையும் வேலைகளையும் அன்னைக்கே தொடங்கிட்டேம்மா. ஞானம்